வணக்கம் நேர்களே. வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. வாழ்க்கையில் சில நேரத்தில் நாம் சில செயல்பாடுகளை மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஒரு காரியம் ஆக வேண்டும் என்று சொன்னால், ஒருவரை பார்க்கப் போகிறோம் என்று சொன்னால், அவரை பார்த்தபுடன் வணக்கம் செலுத்திவிட்டு முன்னால் உட்காருவோம். அவர் என்னவென்று கேட்பார், ஒன்றுமில்லை, எல்லாம் உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான், உங்களுக்கு தெரியாததும் ஒன்றுமில்லை என்று ஆரம்பித்தால், அவர் நினைப்பார் நமக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது என்று அவர் நினைக்கிறார். எனவே நாம் கவனமாக பேச வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் சொல்லுவதை கேட்பார். அது சொல்லுகின்ற விதத்தில் இருக்கிறது. இப்படித்தான் சீவக சிந்தாமணியிலே ஒரு புலவர், அவர் போஜராஜ மன்னனிடம் வந்து அதிகமாக பரிசுகளை வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருகை தந்தார். மன்னனும் வாருங்கள் புலவரே என்று கேட்டவுடனே இந்த புலவர் சொன்னார், சிவபெருமான் செத்துவிட்டான். போஜராஜனுக்கு ஆச்சரியம், என்னையா உளறுகிறீர், சிவபெருமான் செத்துவிட்டானா, அந்த கடவுள் செத்துவிட்டாரா என்று கேட்டார். உண்மைதான் மன்னா, எப்படி நீ சொல். சிவபெருமானின் பாதி உடலை திருமால் எடுத்துக்கொண்டார், பாதி உடலை உமையால் எடுத்துக்கொண்டார். எனவே இரண்டு பக்கம் போனால் உயிரெங்கே இருக்கும், எனவே சிவபெருமான் செத்துவிட்டான் என்று சொன்னேன் என்று சொன்னார். அப்படியானால் அவர்களது உடைமைகளெல்லாம் என்ன ஆச்சு என்று கேட்டவுடனே அந்த புலவன் சொன்னான், இரண்டு நதிகளும் கடலுக்கே சென்று விட்டன, அவர் தலையில் சூடிய பிறையோ வானத்தில் சென்று விட்டது, அவரிடம் வேறு என்ன இருக்கிறது, ஒன்றுமில்லை, அவரிடம் இருந்த கொடைத்தன்மையோ பூவுலகில் கொடைவள்ளல் என்றும் வறுமையால் வாடுகின்ற வள்ளலாகிய போஜராஜ மன்னனிடம் அந்த வள்ளல் தன்மை வந்துவிட்டது, என்னிடமோ அந்த சிவபெருமானும் வைத்திருந்த திருவோடு மட்டும்தான் இருக்கிறது என்று மிகவும் சாமர்த்தியமாக அந்த புலவர் சொல்லுவார். போஜராஜனுக்கோ அந்த மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. தன்னிடம் வந்த புலவன் அதிகமாக பரிசுகளை வாங்க வேண்டும் என்பதற்காக ஒரு பொய்யை சொல்லி அந்த பொய்யில் இருக்கின்ற கருத்தை நம்மளை உணர வைத்து அந்த சிவபெருமானின் வள்ளல் தன்மை தமக்கே இருக்கிறது என்று புகழ்ந்து, ஆனால் சிவபெருமானிடம் இருந்த திருவோடு மட்டும் புலவரிடம் இருக்கிறது என்று சொல்லி அழகாக பேசி நம்மை மயக்க வைத்து விட்டார் என்று சொல்லி அவருக்கு அதிகமான பரிசுகளை கொடுத்து அனுப்பினார். எனவே சில நேரத்தில் எப்படி ஒரு மனிதனிடம் பேசினால் நமக்கு பலன் கிடைக்குமோ என்று நாம் பார்த்து தான் பேச வேண்டும். சிலருக்கு புகழ்ச்சி அவரது செய்கையால் கிடைக்கும், அதை சொல்ல வேண்டும். சிலர் தான் அழகாக இருப்பதாக நினைப்பார்கள், அவர்களிடம் நீங்கள் 15 வயது குறைவாக தோணுகிறீர்கள், காட்சி அளிக்கின்றீர்கள் என்று சொன்னால் இன்னும் மகிழ்ச்சி அடைவார்கள். இப்படி ஒவ்வொருவருக்கு ஏற்ப நாம் சொல்லுகின்ற நேரத்தில் நாம் நினைக்கின்ற காரியம் நிச்சயமாக முடியும். இது வாழ்க்கைக்கு தேவையா என்பதல்ல, சமய சந்தர்ப்பத்தில் இதை பயன்படுத்த வேண்டும். இதையே நீங்கள் எப்பொழுதும் பயன்படுத்தி கொண்டிருந்தால் இவன் இப்படித்தான் என்று சொல்லிவிடுவார்கள். எனவே வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பல விதமான செய்கைகள், பல விதமான உரையாடல்கள் நம்மை வாழ வைக்கும். எனவே வெற்றி படிக்கட்டில் வருகின்ற செய்திகளை நீங்கள் உள்வாங்கி கொள்ள வேண்டும். புலவர் எவ்வளவு சாமர்த்தியமாக சொன்னார் பார்த்தீர்களா, சிவபெருமான் செத்துவிட்டார். உடனே ஒரு அதிர்ச்சி, உடனே ஒரு கருத்து இவன் மேல் பாய்கிறது, என்ன 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 என்று கேட்கிறார். செத்த பிறகு உடமை எங்கே போனது என்று சொன்னால், இயற்கையாக நிலா எங்கே இருக்குமோ, அந்த சந்திரன் எங்கே இருக்குமோ அங்கே போய்விட்டது என்றும், அந்த நதிகள் இரண்டும் கடலுக்கே போய்விட்டன என்றும் அருமையாக சொல்லி சாதித்து காட்டியவர் அந்த புலவர். எனவே வாழ்க்கையிலே நாம் சில சந்தர்ப்பத்தில் தேவையான நேரத்தில் மட்டும் இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லி நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி, அதையே தொடர்கதையாக வைக்கக்கூடாது என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை காலையிலும் மாலையிலும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
வெற்றி படிக்கட்டு புத்தகம் அனைத்து வசந்தன் கோக்கிளைகளிலும் கிடைக்கும். ரூபாய் 150 மட்டுமே.